நலம்பெரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன். ஓம் நமோ நாராயண கிருஷ்ணாய கோவிந்தாய. லக்னம் மேஷ லக்னம் சுவாதி நட்சத்திரம் அவங்களோட வீடு மனை எப்படி அமையும், இல்ல இருக்கிற வீட மேல ஆல்டர் பண்ணலாமா, இல்ல புதிய மனை ஏதாவது வாங்கறதுக்கான சூழ்நிலை அமையும்? நீங்க மாடி கட்டி மாடியிலே இருங்க ஐயா. புதிய மனை வாங்கறதோட நீங்க இப்ப மாடி கட்டுற வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. மாடியில கட்டி அங்க நீங்க இருக்கிறதா சிறப்பை தரும். நீங்க கிரவுண்ட் ஃபுளோர்ல இருக்கிறதோட மாடியில கட்டி அதுல குடியிருப்பதே சிறப்புங்க ஐயா. இப்போ நீங்க இன்னொரு இடம் வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு வாங்கிக்கலாங்க ஐயா. அது எத்தனை வருடங்கள் ஆகும்? என்ன வயசுங்கய்யா உங்க மனைவிக்கு? 38. 38, அது 5 வருஷம் கழிச்சு நீங்க வாங்கிக்கலாங்க. இப்ப நீங்க வீடு இங்க மாடியில கட்டுங்க, இன்னொரு இடம் வாங்கி வீடு கட்டுறது ஒரு 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு வாங்குற மாதிரி அமைப்பு இருக்கு. இப்ப நீங்க வெளியில வாங்குற மாதிரி அமைப்பு இல்ல, அதனால நீங்க மாடியே கட்டுங்க அப்படிங்கறது என்னுடைய சஜஷன் ஐயா. நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ சார். அடுத்து வந்து சார் நம்ம சிவாஜி. தேங்க்யூ. அடுத்து வந்து பசுபதி. வாங்க சார், அன்மியூட் பண்ணிட்டு வாங்க சார். பசுபதி. ஐயா பாலா ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சரவண ஐயாவுக்கும். வணக்கம். வணக்கம் ஐயா. சரவண ஐயாவினுடைய நண்பர் தான் நானு. இருந்தாலும் வந்து ஐயாவுடைய பதில்களை எல்லாம் கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பதிவு பண்ணணும் அப்படிங்கறக்காக லேட்டா கை தூப்பேன். ஐயாவுடைய பதில்களும் அவர் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் வந்து, முதல்ல ஐயா பாலா ஐயா சொன்ன மாதிரி தெய்வ வாக்கு என்பது அனைத்து ஜோதிடர்களுமே அப்படித்தான் சொல்லறாங்கிறத உண்மை. அந்த மாதிரியான அருமையான ஒரு பதில்களை எல்லாருக்கும் ஒரு தீர்வு கொடுத்துட்டு இருக்காரு. நல்ல ஒரு பதிவு. நட்சத்திரத்தை வச்சு இவ்வளவு தூரம் அந்த வயசு, இப்ப நடக்கக்கூடிய விஷயம், தெருவு, அந்த தெருவுக்கு பக்கத்துல என்ன இருக்கும், எந்த மாதிரியான இடங்கள்ல வீடு அமையும் அப்படின்னு அவர் வந்து சொல்லக்கூடிய பலன்கள் மிக மிக சிறப்பானது. நான் இவர் அனுபவத்திலேயே இவர் நிறைய பேருக்கு சொல்லி பார்த்திருக்கேன். இருந்தாலும் எல்லாருக்கும் பயனடைட்டுங்கிற வரையில அவரு சொல்லக்கூடிய விஷயங்கள் சிறப்பு. சரி, ஐயாவுகிட்ட மூணு நட்சத்திரத்துக்கு எப்ப வீடு அமையன்னு கேட்டிருக்கோம். ஒரு பலனா ஐயா மூணு நட்சத்திரத்துக்கு? வணக்கம் சரவணன் சார், நான் சிவசங்கர் சார், கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன். மேஷ லக்னம் சார், சிம்ம ராசி, மகம் 3ம் பாதம், வயசு இப்ப 38 சார். சொந்த வீடு 42 வயசுல அமையுங்கய்யா. 42 வயசுல செவ்வாய் ரச செவ்வா புத்தி உங்களுக்கு எப்ப வருதோ அப்ப வீடு அமையும். இப்ப இந்த மார்ச் மாசத்துல செவ்வாய் திசை ஸ்டார்ட் ஆயிருக்குங்கய்யா. சந்திர திசை செவ்வாய் ரச செவ்வா புத்தி கொடுத்தோட வீடு அமையுங்கய்யா. மார்ச் மாசத்துல வரக்கூடிய அடுத்த வருஷம் வீடு வாங்கிடலாம். சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு உண்டுங்கய்யா. சரிங்க, இப்போ ஜோதிடமானவனா இருக்கீங்கய்யா. அமையுங்கய்யா உங்களுக்கு. சரிங்க, இப்ப ஜோதிடமானவனா இருக்கீங்கய்யா. என்னோட வந்து பூர நட்சத்திரம் 4ம் பாதம் ஐயா. வீடு எப்ப அமையுங்க ஐயா? தண்ணி ஐயா உங்களுக்கு வந்து 27 வயசுல வீடு அமையணும். ஒண்ணு 27 முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு வந்து 46 வயசுல வீடு அமையணும். என்ன வயசாச்சுங்க ஐயா? ஐயா 34ங்க.
34 உங்களுக்கு இன்னொரு 4-5 வருஷம் ஆகுங்க ஐயா வீடு அமையறதுக்கு. சரிங்க ஐயா. மனைவி பேர்ல வாங்கினா இப்ப நீங்க வாங்கலாம். சரிங்க. கல்யாணம் ஆயிடுச்சுங்களா ஐயா? ஆயிடுச்சுங்க ஐயா. ஐயா ஆயிடுச்சுங்க. ஆயிடுச்சு. உங்களுக்கு ராகு தசை நடக்குது இல்லையா? ஆமாங்க. அப்ப நீங்க மனைவி பேர்ல வீடும் இடமும் வாங்குறது சிறப்பை தரும். சரிங்க. சரி. Thank you. 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 Thank